ராஜ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனா தவிர்க்க மாட்டேங்கிறனால உங்களுக்கு தவிர்க்கவே முடியாது. டாக்டர் கிட்ட போய் என்ன செக் பண்ணுங்க. சரி, செக் பண்ணியாச்சு, சுகர் 250 இருக்குது எனக்கு. உடனே டாக்டர் என்னங்க 250 சுகர் இருக்குது, உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், குறைச்சிடலாம், நீங்கள் இப்படி இப்படி இருங்கன்னு டாக்டர் சொல்கிறதே இல்லை. டாக்டர் என்ன கேட்க, உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்தாங்க, உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்தாங்கன்னு கேட்குறான் இல்லையா. இந்த கேள்வி தேவையா? நீ என்னத்துக்கு வைத்தியர்? உங்கள்கிட்ட வந்ததே நான் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு தான். எங்கள் தாத்தாக்கு இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, வைத்தியமாக பண்ண போகிற? இல்லை பரம்பரையாக வந்துச்சுன்னா உன்னால் வைத்தியம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? இதுக்கு என்ன பதில்? அதனால இது எல்லாம் காரணம் கிடையாதுங்க. சுகர்ன்றது மன ஓச்சல்ல வர்றது, சாப்பாடு முறைகள்னால, சாப்பாடால வர்றது மட்டும் கிடையாது. இப்போ பஞ்சாபுக்கு போயிருந்தேன், இங்க வந்து என்ன சொல்றோம், டீல வந்து சக்கரைலாம் கம்மியா சாப்பிடுங்க, சாதம் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுங்க, அப்பதான் சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு இங்க எல்லாருக்கும் சொல்றோம். நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன், கபர்தலா ஐசிஎஃப், அங்கே இந்த ரோடு ஃபுல்லாக ஒவ்வொரு ரோட்லேயும் ஜிலேபி சூடாக சுட்டு விற்கிறான். அப்படியே இந்த மந்தார இலை வச்சு கேட்டீங்கன்னா 3 ஜிலேபி வச்சு கொடுக்குறோம், அவன் ரோட்லேயே சாப்பிட்டுன்னு போகிறோம், சுகரே கிடையாது. இப்போ தெரிஞ்சா செய்கிறாங்க, தெரிஞ்சு செய்கிறான், சுகர் இல்லையா? ஓ, இவன் தெரியாதே சுகர் இல்லை வளர்த்து வச்சுங்கிறான். ஓ, கால் போகுது, கை போகுது, வரல் போகுது, எல்லாம் போகுது. காரணம் என்ன? இவனுடைய மனம் வந்து அதிகமான டென்ஷன் ஆச்சுன்னா இவங்க எல்லா நோயும் வந்துடும் தானாவே. எவனுக்கு மனம் வந்து ஃப்ரீயாக எதையே நினைக்காம அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பெரிய பெரிய பணக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே, இந்த பணம் இப்படி போச்சு, அந்த பணம் அப்படி போச்சு, இங்கே இப்படி போட்டுட்டுமே இது கலெக்ஷன் ஆகும், ஆவாதா திருப்பி அப்படி சம்பாரி, இந்த ராத்திரிக்கெல்லாம் தூங்காத யோசிக்கிறதுனுடைய விளைவே ஹார்ட் அட்டாக். நாளே நான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கல, அதனால தான் சொல்லியிருப்பேன், பணக்காரன் தூக்கம் இல்லாத அவஸ்தப்படுறான், ஏழை சோறு இல்லாத அவஸ்தப்படுறான் இந்த நான் இல்லையா. இந்த வியாதிகளுக்கு மனம் வந்து கொஞ்சம் சீராக இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த சிந்தனையும் இல்லாமல் எது மேலேயும் ஆசைப்படாது, கிடைச்சது கிடைச்சது, இல்லை இல்லை, ஐயோ இது கிடைக்கலையே, ஐயோ இது போயிடுச்சேன்னு நினைக்காம மனத்தை உருவா பதப்படுத்தி வச்சுக்கணும்னா நோய்கள் குறையும். ஆனால் அகரவே போகாது, ஏன்னா நம்ம செயல்களும் இருக்குது, ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறோம், அது இப்போ திடீர்னு போயிடாது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம ஆரோக்கியமாக பறக்கிறோம், ஆனால் அந்த ஆரோக்கியத்தை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறது எப்படி? முடியவே முடியாது. ஏன்னா ஆரோக்கியமாக சாப்பிட்றது எப்படின்னா, டிஸ்டில் வாட்டர்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? சுத்தமான தண்ணி. சுத்தமான தண்ணி தாங்க, எல்லா கேன் வாட்டர் கூட சுத்தமான தண்ணி தான், டிஸ்டில் வாட்டர்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? மைக்ரோ ஆர்கனிசம் இல்லாதது, கிருமிகள் இல்லாதது. எது அது? கிருமிகள் இல்லாத நீர் எது? எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் அவங்க கொண்டுட்டு தான் தராங்க நம்மளுக்கு. டிஸ்டில் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா, நேராக வானத்திலிருந்து பயிர்ப்பான் தண்ணி குடிக்கிறாங்கம்மா, அதான் டிஸ்டில் வாட்டர். ஒரு வீட்டு மேலே ஊந்தோ, இல்லை ஒரு காவாயில் ஊந்தோ, இல்லை ஒரு குளத்தில் ஊந்தோ எடுக்கிற வாட்டரில் மிக்சிங் ஆகிடும். டிஸ்டில் வாட்டர்னா பரிசுத்தமான நீர்ன்னு அர்த்தம். அந்த பரிசுத்தமான நீர் எதுலன்னா, மேக மழையில் பெய்கிற தண்ணி டிஸ்டில் வாட்டர், அதான் இன்ஜெக்ஷன் பயன்படுத்துறது. அந்த டிஸ்டில் வாட்டரில் அழுக்கையே கிடையாது, எந்த கிருமியே கிடையாது, அதான் டிஸ்டில் வாட்டர். கேன் வாட்டரில் நிறைய கிருமி தூணும், அதெல்லாம் குடிச்சு போட்டு இப்போ வம்பில் வச்சுருக்குறோம், ஆனால் அது இல்லை நம்மளால் இருக்க முடியலன்ற நிலைக்கு வந்துட்டோம் நம்ம, பழக்கம். ஆனால் டிஸ்டில் வாட்டர்ன்றது நேராக விழுற தண்ணி. அந்த டிஸ்டில் வாட்டர் மாதிரி அது எப்படி கடலில் அழுக்கில் இருந்து அந்த நீர் மாவியாக போய் அதை சுத்தப்படுத்தி டிஸ்டில் வாட்டராக கீழே கொட்டுதோ, அதே மாதிரி தாய் சாப்பிட்ற உணவை வடிகட்டி சுத்தப்படுத்தி அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு போகுது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, சுத்த பொருளாக இருக்குது. ஆனால் வெளியே வந்தோடனே கண்ட பிஸ்கெட்டை வாங்கி ஊட்டுறோம், கண்ட பாலை வாங்கி ஊற்றுறோம். அப்போது இதெல்லாம் ஆரம்பத்திலே நோயை உருவாக்குறதுக்கு நம்மளே வழிவகுத்துன்னுக்குறோம். ஆந்திராவுக்கு போயிருந்தேன், இங்கே சாதம் படிக்க போடணும், ஊட்டணும் குழந்தைக்கு, இங்கே சாதம் ஊட்டணும் குழந்தைக்குன்னா நல்லா பருப்பு போட்டு திக்காக கடைஞ்சி அதில் ஒரு முட்டையை போட்டு குழந்தைக்கு ஊட்டுறாங்க. ஆனால் இது பார்த்தா டிபி நோய் மாதிரி தான் இருக்குது குழந்தை. ஆந்திராவுக்கு போயிருந்தேன், அங்கே சோறு ஊட்டுறாங்க. எப்படி ஊட்டுறாங்கன்னா, ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து உரலில் போடுறாங்க, ரெண்டு உப்பு போடுறாங்க, ரெண்டு வெங்காயம் போடுறாங்க, டம்மு 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 டம்முன்னு கட்டியில் இடிக்கிறாங்க. அத்தை
அது ஒண்ணான உடனே வடிச்ச சாதத்துல அதை அள்ளி போட்டு பேஞ்சிட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. அவ்வளோ காரம். ஆனா அந்த குழந்தை எப்படி இருந்தா கரலா கட்ட மாதிரி இவன் இவ்வளவு பதப்பத்தி ஊட்டுறான் டிபி நோவு மாறிக்குது குழந்தை வளர வளர உடம்பே வளரல. என்ன காரணம்? இவன் ஆதார அண்ணி மூட்டி அதுக்கு விஷத்தை இல்லை ஊட்டின்னு இருக்கிறோம். நம்ம ஜீர்ணாவாத குழந்தைக்கு போய் மூட்டியே ஊட்டுறமே ஆசை. இதை முட்டை துண்ணுவோம்னா நம்ம குழந்தை பெருசாக அறிவா இல்லை. இது மனிதனே மனிதனுக்கு எடுத்துங்கிற காலம், கணவன்மார்களே மனைவியை கெடுத்துங்கிற காலம், மனைவிமார்களே கணவன்களுக்கு எடுத்துங்கிற காலம், தாய் தகப்பனுங்களே பிள்ளைங்களுக்கு எடுக்கிற காலம். இது இப்படி தான் இருக்கும். அப்போ உணவு முறைகள் வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிடணும்? எதுனா உணவு முறை உனக்கு வகுத்த உணவு முறை எது? இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ பதப்படுத்த இந்த சாதாரண உணவுகளை சாப்பிடணும். கறி மீன் சாப்பிடக்கூடாது. மாடு இருக்குதுக்காக துன்படும் பண்ணியும் துன்படும். ஆனா ஆடு சாப்பிடாது, அதனால அது சைவங்க ஆடு அப்படின்ற. இவனுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்குதோ அது பேர் வச்சுப்பான். இவனுக்கு சாதகமா சொல்லுவான். ஏன் சொல்றேன்னா, குழந்தைக்கு எண்ணெய் ஊட்டணும், கேவுர் மாவு கஞ்சி ஊட்டணும். வடித்த சாதத்தை குழந்தைக்கு சாம்பாரோ ரசமோ ஊற்றி ஊட்டணும். அப்போ நோய் கிடையாது அது. அது சத்துணவு நிட்டு நீ கண்டதை போட்டு ஊட்டும் போது அது கண்டுபிடித்தான் இருக்கும். இது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கணும், முடிவு கிடைக்காது. அப்போ ஒரு நோயப்பட்டு வர்றவங்களுக்கு இப்போ நாங்கள் மருந்து கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, கொடுக்காட்டியும் பிரயோஜனம் இருக்காது அப்படிதானே? ஏன்னா அவன் பாவ புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேருது. பாவ புண்ணியங்கள சேருது. ஆனால் பாவ புண்ணியம் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. அவன் போச்சா போயிட்டும் போனா போட்டுமே. இல்லை இல்லை, நீ பாவம் இருக்குது, உன் கண்ணில் தெரியுது, உன் நீ பிழைக்க மாட்டேன், நான் வைத்தியம் பண்ண மாட்டேன் போ, சொல்ல முடியாது. உன் கடமையை நீ செய், நடக்கிறது நடக்கட்டும். இப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷன் வரும், ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பெரிய பெரிய டாக்டர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி போச்சு, மீதி முடிவு இறைவங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ என்னத்துக்கு டாக்டர்? அது இல்லை, இறைவன் பார்த்துக்கிட்டு அந்த உங்கள்கிட்ட ஏன் வரப்போறாங்க? அவங்க வரமாட்டாங்க. நீ வயது இருந்தால் நீ கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட வராங்க. ஆனால் நீ கடவுள் மாதிரி நடந்தது இல்லை. உன்னுடைய கடமைகளை நீ தவறாமல் செய்யணும். நீ படித்தது அதுக்கு தான். நீ படித்தது உனக்கு மட்டுமா படிக்கலை, சமுதாயத்துக்காக படிச்சிருக்கிற நீ. அந்த சமுதாயத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஒழிச்சு காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றும் போது தான் உன்னுடைய செயல் உலகத்தில் நிற்கும். நீ ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழணும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் தொழில்ன்றது ஒரு புனிதமான தொழில். ஆனால் இப்போ அதே புனிதம் இப்போ இருக்குதா? ஏன்னா நாங்கள் அதனால காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம். ஐயோ, காசு வாங்கிறது தவறே இல்லைங்க. காசு வாங்கி தான் ஆகணும். இப்போ இங்கேருந்து பஸ்ஸில் நல்ல இதுலேருந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்துக்கிறீங்க. இல்லைங்க, நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க, காசு வாங்காதீங்க, நான் வாங்காத விடுவேண்ணா. வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்கள் காசு வாங்கினா தான் நீங்கள் மருந்து வாங்க முடியும். காசு வாங்கலை நீங்கள் நான் மருந்து தயாராக பண்ணுறீங்க. அதனால் காசு வாங்கணும். ஆனால் மருந்துக்கேற்ற நோய்க்கேற்ற காசு வாங்கிறது தவறு இல்லை. ஆனால் அதை தாண்டி போகிறீங்க பார், அங்கே தான் தப்பு நடக்குது. அதனால் தொண்டுகள் செய்யுங்க, முடிவுகளை இறைவன் பார்த்துக்கிட்டோம். நான் தான் இறைவன்ற முடிவுக்கு வராதிங்க. ஆனால் நிறைய டாக்டர் அப்படி தான் இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோமே, அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா அவன்லாம் வந்து என்கிட்ட கேட்கல, கேட்டான்னா அவனுக்கு போய் ஓட்டிடுவேன். நீங்கள் தானே கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லிட்டேன். அப்படி வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.